ஒரு பட்ஜெட் லேப்டாப் வாங்க பிளான் பண்ணியிருக்கீங்க, அப்போ வந்து குரோம் புக்ஸ் பார்க்குறீங்க. ஸோ குரோம் புக்ஸ் வந்து லேப்டாப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன வித்தியாசம், அதை வாங்கலாமா நம்ம, அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். அது எவ்வளோ ப்ரைஸில் வரும், ஒர்த்தா, அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்ட் டைம்ஸில் லேப்டாப்ஸ் அப்புறம் மொபைல் ஃபோன்ஸோட யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. லேப்டாப்ஸ் வந்து 2020 அப்புறம் செம்ம டிமாண்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஒர்க்குக்கும் தேவைப்படுது, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவைப்படுது. ஸோ இந்த டைம் வந்து பட்ஜெட் லேப்டாப்ஸ் கண்டிப்பாக தேடி இருப்பீங்க. லேப்டாப் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் கூட இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சில வந்து ரொம்ப ரொம்ப ஹையண்டாக இருக்கும், அப்புறம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் குரோம் புக்ஸ் வேறு. குரோம் புக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். குரோம் புக் வந்து கூகுளோட ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி சொல்லலாம். இது வந்து போர்ட்டபிளாக அப்புறம் அஃபோர்டபுளாக ஒரு லேப்டாப்ஸ் எடுத்துகிட்டு வரணுன்னு, தென் கூகுளோட ஓன் ஒஎஸ் வந்து ரன் பண்ணணும்னு. ஸோ நார்மல் லேப்டாப்ஸில் வந்து ஒன்று விண்டோஸ் பார்க்க போகிறீங்க, இல்லை ஆப்பிள் லேப்டாப்ஸில் மேக் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரேராக லினக்ஸ் இருக்க போது. கூகுள் மற்ற லேப்டாப்ஸோட மேஜர் மேனுஃபேக்சரோட பார்ட்னர் பண்ணி குரோம் புக்ஸை மற்ற லேப்டாப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ ஹெச்பி லேப்டாப்பு, ஏசுஸ் லேப்டாப் அந்த மாதிரி சொல்கிறேன். தென் கூகுளே வந்து குரோம் புக்ஸ் செய்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் டி சர்ஃபேஸ் ப்ரோ செய்கிறாங்களோ அதேமாதிரி தான். நான் வேறு ஓஎஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது என்ன ஓஎஸ் கேட்டிங்கன்னா குரோம் ஓஎஸ் தான். குரோம் ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டை ஏற்கனவே கூகுள் தான் ஒன் பண்ணுறாங்க, நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ பிரச்சனையே கிடையாது, அதை பேஸ் பண்ணி குரோம் ஓஎஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதேன் டேரெக்டாக ஆண்ட்ராய்டு சொல்கிறேன்னா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது, முக்கியமாக லாஜிக்கும் இருக்குது. இது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பிராண்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஃபோன் நினச்சிருப்பாங்க நிறைய பேர், அதை வந்து கிளவராக யோசிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லையோ இல்லை ஃபோன்ஸ்லையோ யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் லேப்டாப்ஸில் வந்து அதுக்கேற்ற மாதிரி பில் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி விண்டோஸோட டேப்லெட் மோர் மாதிரி சொல்லலாம். இதுக்காக குரோம் ஓஎஸ் எடுத்து வந்தாங்க. இது ஒரு பேஸ்மெண்ட்டு வந்து ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு தான். குரோம் புக்ஸ் வந்து எந்த ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறாங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கணும். நார்மல் லேப்டாப்ஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நெக்ஸ்ட்டு பெருசாக இருக்கும். நோட் புக்ஸ் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் குரோம் புக்ஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப சின்னதாகவும் அப்புறம் வந்து தின்னாகவும் இருக்க போது. நிறைய லேப்டாப்ஸில் மற்ற லேப்டாப்ஸுக்கு மாதிரியே ப்ராசஸ் வச்சுருப்பாங்க, மோஸ்ட்டாக இன்டெல்ஸ் எல்லாரும் அனுக்கும். பட் ரீசெண்டாக கிளவராக மூவ் எடுத்திருக்காங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் கூட எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த ராம் பேஸ் ப்ராசர் யோசிச்சு பாருங்கள் லேப்டாப்பில். இந்த லேப்டாப்ஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. எவ்வளோ அஃபோர்டபுள் கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து அவ்வளோ மார்க்கெட் ஆப்ஷன் இல்லை அதில். பட் நீங்கள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 11,000 ஸ்டார்ட் ஆகுது. நீ நோட் பண்ணிருப்பீங்க மற்ற கான்ஃபிகரேஷன்லாம் வெறும் 4 GB மெமரி, முக்கியமாக ஸ்டோரேஜ் பெரிய விஷயமா இருக்க போது. ஸ்டோரேஜ் வந்து மற்ற லேப்டாப்ஸ் மாதிரி 1 TB இல்லை 500 GB இருக்காது, இது ரொம்ப கம்மியாக இருக்க போது. மினிமம் 64 GB இருக்கும், மேக்ஸிமம் 128 GB இருக்கும். இது ஃப்ளாஷ் மெமரி, ஸோ SSD அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க போது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு ஆனவங்க இருக்காது. ஸோ டக்கு டக்குன்னு ஆன் ஆஃப் பண்ணுறவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்க போது. ஸோ குரோம் புக்ஸில் என்னென்ன ஆப்ஸ் இருக்க போது, என்னென்ன ஆப்ஸ் இருக்காது பார்க்கலாம். குரோம் புக்கில் விண்டோஸ்க்காக பில்ட் பண்ண எந்த ஆப்ஸும் ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள், விண்டோஸில் இருக்க அந்த மைக்ரோசாஃப்டோட பவர் பாயிண்ட்டு எக்ஸல் ஒர்க்கே ஆகாது. ஆண்ட்ராய்டில் இருக்க ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய ஒர்க் ஆக போகுது, நல்லா பார்த்துருப்பீங்க. பவர் பாயிண்ட்டில் ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டில் இருக்குது. இதே வந்து PC இருக்க பவர் பாயிண்ட் அளவுக்கு வராது, பட் அதுலேயும் நல்லா பண்ண முடியும். கூகுள் எதுக்காக வந்து அவங்க சர்வீஸில் புதுசான விஷயம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் ஷீட்ஸும் அப்புறம் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்க போது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குரோம் மூலமாக வந்து இவங்களால் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பவர் பாயிண்ட் வந்து பயங்கரமான ஃபீச்சர்ஸில் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இது செட்டே ஆகாது. இது ஆன்லைன் கிளாஸ் ஆகுனா வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆக போகுது. ஜிமீட் கண்டிப்பாக ஏற்கனவே இருக்க போகுது. தென் ஜூம்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஆண்ட்ராய்டினால. சில குரோம் பாக்ஸ் வந்து டச் ஸ்க்ரீனாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஸ்டைலிஷ் யூஸ் பண்ணி நோட்ஸ் கூட எழுதிக்கலாம், அது கூட பண்ண முடியும் உங்களால். கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு கேம் சப்போர்ட் இருக்க போகுது, பட் எல்லா கேமும் சப்போர்ட் ஆகாமல் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதில் வந்து ஃபோட்டோஷாப், பிளண்டர் அது போல் அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. பட் சில லேப்டாப்ஸ் வந்து ஐஃபைலாம் வருது, அதில் கூட ரன் பண்ண முடியாது. ஏன்னா குரோம் ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஆக்சுவலாக. இந்த லேப்டாப் வந்து டேரெக்டாக அப்படியே ஓஎஸ் மாற்ற முடியாது, டெவலப்பர் மோட் வச்சுருக்காங்களாம், அதில் போய்ட்டு உங்களால் மாற்ற முடியும். பட் அது வாங்கி மாற்றுறதுக்கு நீங்கள் ஆக்சுவல் விண்டோஸ் லேப்டாப்பே வாங்கிடலாம். பட் பேசிக் லெவலில் அடோபியோட ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக. ஃபோட்டோஷாப், எக்ஸ்பிரஸ்ஸு, லைட் ரூம்லாம் சொல்கிறேன், அதில் இருந்து எடிட் பண்ண முடியும். ஸோ ஒரு குரோம் புக்கை நீங்கள் ஏன் வாங்கலாம், ஏன் வாங்கக்கூடாது அதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு வாங்கக்கூடாது பற்றி நிறையா இருக்குது. குரோம் புக் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் அந்தளவுக்கு கிடையாது. பட் என்ன அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம், எல்லாருக்கிட்டே வந்து பவர்ஃபுல் இன்டர்நெட் இருக்குமா சொல்ல முடியாது. தென் நிறைய விண்டோஸ் ஆப்ஸ் சப்போர்ட்டே கிடையாது. சில குரோம் புக்ஸ் வந்து நம்ம ஊரில் கிட்டத்தட்ட விண்டோஸ் லேப்டாப் ரேஞ்சே தொட்டுது, அதனால் விண்டோஸ் லேப்டாப் வாங்குறது பெட்டராக இருக்கும் அந்த டைமில். ஏன் வாங்கல கேட்டிங்கன்னா, ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸே பிடிக்காதுன்னா நீங்கள் வாங்கலாத. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் டைப் பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய டைப் பண்ணுற வேலை இருக்குன்னா, ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குன்னா, அப்புறம் பட்ஜெட்டில் போனோம்னா இதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. தென் பட்ஜெட்டில் கண்டிப்பாக லேப்டாப் தேவைனா, அப்புறம் வந்து ஆன்லைன் மீட்டிங் தேவைனா கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கலாம். வெப் சர்ஃபிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்க போகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. யூடியூப், டிச்செல்லாம் பார்க்கலாம், பிரச்சனை இல்லாமல். பட் குரோம் புக் வந்து இப்போதைக்கு நிறைய யூஸ் இல்லாமல் இருக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் இன்னும் 2 வருஷத்தில் கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் ரெலவெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் ஸ்டாடியா, அது போல் பல சர்வீஸ் வந்துருக்கு. இது மூலமாக வீடியோ கேம்ஸில் கிளவுட் டெவலப்லாம், எப்படி யூடியூப்பில் நீ வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி
கூகுளோட சர்வரில் இந்த மாதிரி ரன் ஆக போகுது கேமு. அந்த கேம் வந்து உங்களுக்கு வீடியோ மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் லேப்டாப்பில் கண்ட்ரோல் பண்ணலாம் இன்டர்நெட் மூலமாக. இது வரும் கேம்ஸ் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக மற்ற அப்ளிகேஷன் கூட பண்ணலாம். ஸோ அவங்க சர்வரில் வந்து அந்த ஒர்க்லோடுக்கு போது நீ வேறு கண்ட்ரோல் தான் பண்ணுறீங்க. அதை எப்படி அமேசான் வந்து ஃபயர் டிவி ஸ்டிக்க இந்த ப்ரைம் வீடியோக்கு ஒரு மவுஸாக கூட யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். தென் விண்டோஸ் 365 ப்ரோக்ராம் இருக்குது, அது மூலமாக ஒரு விண்டோஸ் வந்து க்ளவுடில் ஆக்சுவலாக ரன் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள் அதை. பட் இப்போதைக்கு க்ரோம் புக் வந்து அவ்வளோ யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆண்ட்ராய்டே வந்து நல்லாயிருக்கு அந்த டைமில். பட் மேபி சில யூசஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது.